பசுபதிபுரத்தில் இயங்கி வரும் KCEC டியூஷன் டியூட்டோரியல் கல்லூரியின் பிரிவு உபச்சார விழா மற்றும் வகுப்புகள் தொடக்க விழா மற்றும் கடந்த ஆண்டு நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி வெளிப்பாடுகள் தந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த முப்பெரும் விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்கும் விதமாக ACEC டியூஷன் டியூட்டோரியல் கல்லூரியின் பொறியியல் ஆசிரியர் செல்வேந்திரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். டியூட்டோரியல் கல்லூரியின் துணைத் தலைவர் ராதிகா சிறப்புரையாற்றினார். விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார். ACEC டியூஷன் டியூட்டோரியல் கல்லூரியின் தலைவர் மோகன்ராஜ் ஏற்புரை நிகழ்த்தினார். கடந்த ஆண்டு நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி விழுக்காடு பெற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் வழங்கி பாராட்டினார். மேலும் புதிதாக சேர்ந்துள்ள மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுதல் என்பது குறித்தும் படிப்பது எப்படி என்பது குறித்தும் விளக்கம் அளித்தார். டிப்ளமோ படிப்புகள் பற்றி வெங்கட்ரமணா பாலிடெக்னிக் கல்லூரியின் செந்தில்குமார் விளக்கம் அளித்தார். மற்றும் குணசேகரன், ஞானசேகரன் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிறைவில் கல்லூரி தமிழாசிரியர் நவீனா நன்றி கூறினார். குற்றம் கண்டுபிடிக்காத மனப்பான்மை அவரை வந்து உலக இன்னைக்கு வந்து அவரை பேரை நான் குறிப்பிட விரும்பலை. பெரிய அறிவாளி, பெரிய சாதிக்குரிய நபர், வழக்கறிஞரே வச்சுக்கலேன், இந்த கேஸ் வந்தால் விளையாடுவார் அப்படிங்கிறாங்க. அவரே அந்த கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடிக்கிறார், சின்ன சின்ன ஒரு கேரக்டர். அப்புறம் அவர்கிட்ட இப்படி தரலாம் சொல்ல முடியும், அவர் எப்படி சாதிச்சவன் சொல்ல முடியும். அதே ஒரு நபர் ஈஸ்வானவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரே காரணத்துக்கான அமெரிக்காவோட ஜனாதிபதி, இன்னைக்கு உலகத்தவே கட்டியாளக்கூடிய அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆனார். அவர் புகழ்பெற்ற ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணார், கருப்பர்களுக்கு இடஒதுக்கீடு. அது வரைக்கும் கருப்பர்கள் மனுஷராக கூட மிருகங்களாக கூட நம்ம மதிக்கிறோம், அந்தளவுக்கு கொடுமையாக வாழ்ந்தாங்க. அதனாலேயே அவர் மரணம் வந்துச்சு, இருந்தாலும் வரலாற்றை நீக்கி நிற்கிறார். இன்னைக்கு உலகத்தில் எந்த காம்படிஷன் இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி அவருடைய பேரை நினைக்கிறாங்க. ஏன் தன்னம்பிக்கை தான். இப்போ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா பரவாயில்ல.